ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த வீடியோல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, டைடால் டஃபண்டாடால் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை டாக்டர்ஸ் எதற்காக பயன்படுத்துறாங்க, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்னென்ன, இது நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், டோசேஜ் டைமிங், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் என்னோட அடுத்தடுத்த உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபர்ஸ்ட், டாக்டர்ஸ் ஏன் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துறாங்க, இதுல என்ன பெனிஃபிட் பயன்கள் இருக்கு என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஒரு வலி நிவாரணியா வந்து செயல்படுது. இது சாதாரண வலி நிவாரணியா இல்ல, ஒரு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல ரொம்ப அதிகப்படியான வலி ஏற்படும் போது இந்த மாத்திரையை வந்து டாக்டர்ஸ் வந்து பரிந்துரை பண்றாங்க. உதாரணத்துக்கு பல்லு வலி, தலைவலி, அப்புறம் எலும்புகள்ல ஏற்படக்கூடிய வலி, அப்புறம் நம்முடைய கை கால் மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய ஜாயிண்ட் வலி, அதுக்கப்புறம் அதிகப்படியான ஃபீவர், பீரியட் டைம்ல மாதவிடாய் டைம்ல ஏற்படக்கூடிய வலி, கோல்ட், இவை எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாத்திரையை டாக்டர்ஸ் வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க. இந்த மருந்து வந்து ஒரு வகையான வலி நிவாரணி. இதை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம மூளை வந்துட்டு சொல்லும், இந்த இடத்துல வலிக்குது, அந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லத்துக்கு வந்துட்டு ஒரு சில வகையான கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து போய் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணும்போது என்னன்னா, நம்மளுக்கு வலி இருக்கிறத சொல்லத்துக்கான வழி கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பெயின் வந்துட்டு அதில் தெரியாது. வலி இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுவோம். நம்ம உடம்புல இருக்கிற வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த மருந்தை வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மருந்து வந்து யார் யாரெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்துமா இருக்கிறவங்க, சுவாசிப்பதில் வந்துட்டு பிரச்சனை இருக்கிறவங்க, குடல் சம்பந்தமான நோயில பாதிக்கப்பட்டிருக்கவங்க, பிரெக்னண்டா இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மாத்திரையை வந்து எடுக்க கூடாது. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, களைப்பு, தோள்கள்ல வந்து ஸ்கின்ல வந்துட்டு அரிப்பு, ரேஷஸ், அப்புறம் தசைகள்ல வந்துட்டு வலிச்சு பிடிச்சுக்கிறது, தசைகள்ல ஒரு இறுக்கமான உணர்வு, களைப்பு, தூக்கம் வந்துட்டு அதிகமா வர்றது, உதடுல வந்துட்டு காஞ்சி போய் ட்ரையா ஃபீல் பண்றது, அப்புறம் ஒரு அசாதாரண ஃபீலிங் எப்பவுமே உடம்புல இருந்துட்டே இருக்கும், அதே மாதிரி யூரின் போகிறதுல வந்துட்டு கொஞ்சம் தயக்கம் இருக்கும், ஏன்னா யூரின் வராது, அதே மாதிரி பசியும் எடுக்காது, அப்புறம் வயிற்றுப்போக்கு, அலர்ஜி, குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும், எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷனா ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க, உடம்புல வந்துட்டு ஒரு நடுக்கம் இருக்கும், அதே மாதிரி உடம்பு வந்துட்டு ஒரு எனர்ஜியே இல்லாம ஒரு ஆற்றலே இல்லாத மாதிரி ஒரு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெமரி கொஞ்சம் லாஸ் ஆகும், உங்களால எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எரிச்சல் ஊற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கும், உடம்புல வந்து தசைகள் வந்து கட்டுப்பாடு இருந்து தசைகள் வந்துட்டு அப்படியே தளர்வட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து சுவாசிப்பதுல மூச்சு விடுதல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தூக்கம் வந்து அதிகமா இருக்கும், இதய துடிப்பும் வந்து நிறைய அதிகமா இருக்கும், இதயம் அதிகமா துடிக்கிறதுனால உடம்புல அதிகமான வேர்வு தண்ணி வந்துட்டு வரும், நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தின வாய்ப்பு இருக்கு, தலை சுற்றல், பிபி வந்துட்டு அதிகமா இருக்கிறது, அழுத்தம் வந்துட்டு அதிகரிக்கிறது, அப்புறம் களைப்பு, தலைவலி, மலை சிக்கல், அஜீரண கோளாறு, உடல் வந்துட்டு ஹீட்டா ஃபீல் பண்ணுவீங்க. இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளா சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது பக்க விளைவுகள் இருந்தா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இந்த மருந்து வந்துட்டு ஒரு சிவியரான வலி நிவாரணி தான் பார்க்கப்படுது. இது வந்து டாக்டருடைய அட்வைஸ் படிதான் இருக்கணும். டாக்டர் அட்வைஸ் இல்லாம இந்த மருந்து நீங்க எல்லாம் எடுக்க கூடாது. சோ எந்த மருந்தா இருந்தாலுமே டாக்டருடைய அட்வைஸ் படி எடுக்கணும், அவங்க சொல்ற அளவுக்கு தான் எடுக்கணும். இந்த மருந்து வந்து ரொம்ப நாளைக்கு சாப்பிடக்கூடாது. இந்த மருந்து எடுக்கும்போது குறைஞ்ச அளவிலான எம்ஜி டோசேஜ் பாத்தீங்கன்னா கம்மியான டோசேஜ் தான் எடுக்கணும். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் சாப்பிடணும், ரொம்ப நாளைக்கு இந்த மருந்து சாப்பிடக்கூடாது. ஏன் ரொம்ப நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உடம்புடைய ஆரோக்கியத்துக்கு உயிருக்கே வந்து ஆபத்தானது. ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து எடுக்கும்போது அதிகமான எம்ஜி நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா உங்களோட பாடி ரொம்ப வீக் ஆகி சீக்கிரமாக உங்க நரம்புலாம் தளர்ந்து போய் உங்க மூளைலாம் சரியிலிருந்து போகும். இந்த மருந்தை கொஞ்ச நாளைக்கு தான் எடுக்கணும், குறைஞ்ச எம்ஜி தான் எடுக்கணும், அதிகமான எம்ஜி எடுக்க கூடாது, அதுதான் ஆரோக்கியம். சோ இந்த மருந்தை உங்க டாக்டருடைய அட்வைஸ் படியே எடுத்துக்கங்க. தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.